அனைவருக்கும் அன்பு வணக்கம். உங்கள் அன்பு ஜோதிடர் கரு ஏ சிவகுமார். உடல் நலம் குறித்து பல்வேறு தகவல்கள் நம்முடைய சேனலில் பதிவிடப்பட்டிருக்கு. அனைவரும் நம்முடைய பழைய பதிவுகளும் சென்று பாருங்கள். டெஸ்கிரிப்ஷன் இதோட லிங்க் கொடுத்துருக்கேன். புதிதாக பார்க்கக்கூடிய நபர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உடல் நலம் குறித்து பல்வேறு விஷயங்களை நம்ம இந்த பகுதியில் பார்க்கலாம். நம்முடைய சேனல்லே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜோதிடம், மருத்துவம், ஆன்மீகம் இப்படி பல்வேறு விஷயங்களை உள்ளடக்கியது. இது சார்ந்து மலர் மருத்துவமும் முன்னாடி பதிவிடப்பட்டிருக்கு. எனவே அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் இது பயன்படும். அஞ்சரை பெட்டி வைத்திய மாதிரி இது உங்களுக்கு தேவைப்படும். சரி, இன்றைய பதிவு வந்து பார்த்திங்கன்னா கசகசா. இப்போ நம்ம வீட்டில் வந்து கசகசாவை வந்து அதிகம் பயன்படுத்துகிறோம். எந்த இடத்துலலாம் அந்த கசகசாவை பயன்படுத்துகிறோம் அப்படின்றத நீங்கள் பாருங்கள். அனைத்து மசாலா பொருட்களுமே இந்த கசகசா என்பது சேர்த்தப்படுகின்றது. சரி, இந்த கசகசனா என்ன? நம்ம ஊர் மளிகை கடையிலேருந்து பார்த்திங்கன்னா சர்வசாதாரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருள் தான். ஆனால் அதை மற்ற நாடுகளுக்கு எடுத்து செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா இங்கே மணக்க மணக்க மசாலாவோடும் சாப்பிட்டு பழகிய நம்ம ஊருக்காரங்களாம் இந்த கசகசாவை வெளிநாடுகளுக்கு எடுத்து செல்ல முடியாது. சில நாடுகளுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு. எந்த ஒரு பொருளுமே அளவாக சாப்பிட்டால் அது நன்மையை தான் தரும். அதே போல் அளவுக்கு மீறி எந்த பொருளை உண்டாலுமே அது நமக்கு தீமையை தான் கிடைக்கும். கசகசா அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா வெள்ளை சிவப்பு, வெளிர் சிவப்பு, வெளி நீளம் ஆகிய வண்ணங்களில் அழகான பூக்களாக பூக்கிறது. இந்த பூக்கள்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 4.5 சென்டிமீட்டர் உயரமும் 3.5 சென்டிமீட்டர் அகலமும் கொண்ட கோள வடிவிலான ஒரு காய்கள் தோன்றுகின்றன. இந்த காய்கள் வந்து பார்த்திங்கன்னா போஸ்தக்காய் என்றே அழைக்கப்படும். இந்த போஸ்தக்காய் விதைகள் உருவாகும் தருணத்திலே இந்த தோலினை கீறும் பொழுது அதில் இருக்கக்கூடிய பால் போன்ற திரவத்தை எடுத்து இன்னும் பல்வேறு விஷயங்களுக்காக அவர்கள் பயன்படுத்தி கொள்கிறார்கள். பொதுவாகவே இந்த பச்சை நீர அந்த போஸ்தக்காய் முத்தி போன பிறகு பழுப்பு நிறத்திற்கு மாறிய உடனே பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய அந்த விதைகளே கசகசாவாக பயன்படுத்தப்படுகின்றன. ஒரு தாவரத்திலேருந்து பார்த்திங்கன்னா 10,000-60,000 வரையிலான ஒரு கசகசா விதைகள் பெறப்படுகின்றன. சரி, இந்த கசகசா என்பது இப்படி தான் வந்திருக்கு. இந்த கசகசாவோட மருத்துவ குணங்களை பற்றி நம்ம பார்த்தலாம். வயிற்றுப்போக்கு, முதல்ல பார்த்திங்கன்னா வயிற்றுப்போக்கு. நமக்கு வயிற்றுப்போக்கு அப்படின்னா எப்போயாவது திடீர்னு டிசென்ட்ரி ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு வீட்டில் இருக்க எல்லாத்துக்குமே இருக்கு இல்லைங்களா? அப்போ இந்த கசகசாவை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை நன்றாக தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். வயிற்றுப்போக்கு ஏற்படக்கூடிய அந்த நேரத்திலே சிறிதளவு கசகசாவை வாயில் போட்டு மென்று சிறிதளவு நீர் கொடுத்துட்டு வரும்போது இந்த சாதாரண வயிற்றுப்போக்கு நிற்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதுக்கடுத்து உடல் வலிமை பெறுவதற்கு, நல்ல உடல் வலிமை பெறணும் அப்படின்னா கசகசா, முந்திரி, பாதாம் பருப்பு இவை எல்லாமே வகைக்கு ஒரு சம அளவாக எடுத்துக்கலாம்னு வச்சிங்களேன். சம அளவாக எடுத்துக்கொண்டு 50-50 கிராம்னா 50-50 கிராம் எடுத்துக்கொண்டு இதெல்லாமே பொடியாக்கிட்டு காலை மாலை என இருவேளை உணவுக்கு பிறகு 1 ஸ்பூன் அளவு எடுத்து சாப்பிட்டு வரலாம். தேனில் கலந்து சாப்பிடும்போது உடல் நன்றாக வலிமை பெறும். இந்த தூக்கமின்மை பிரச்சனை இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த தூக்கமின்மை பிரச்சனை இருக்கு உங்களுக்கு, இரவு நேரங்களிலே கசகசாவை பாலில் அரைச்சி சாப்பிடும் பொழுது நன்றாக தூக்கம் வரும். தூக்கம் வரல அப்படின்னு நினைக்கிறவங்க இரவு நேரங்களில் இந்த கசகசாவை பாலில் அரைத்து உண்பதால் நன்றாக தூக்கம் வரும். அடுத்ததாக நீரிழிவு நோய், இன்று உலகை அச்சுறுத்தி கொண்டிருக்கும் நோய்களில் அந்த நீரிழிவு நோயும் ஒன்றாக இருக்கிறது. இந்த கசகசாவை துவையலாக அரைத்து அதை சாப்பிட்டு வரும் பொழுது உடல் வலிமை பெறும், நீரிழிவு நோயும் கட்டுப்படும். ஏதாவது ஒரு நம்ம துவையலாக சாப்பிடக்கூடிய பொருளில் கசகசாவை சேர்த்து சாப்பிடும் பொழுது நீரிழிவு கட்டுப்படும், தூக்கமும் நன்றாக வரும், உடம்பிலே நரம்புகள் வலுப்பெறும். இந்த விந்து கட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க, செமன் வந்து பலப்படும், உடல் வலிமை பெறும், ஆண்மை பெருகும், உடல் பொலிவு பெறும், நரம்புகள் அனைத்துமே பலம் பெறும். பெண்களுக்கு வந்து பொதுவாக பார்த்திங்கன்னா மாதவிடாய் பிரச்சனைகள்,
மாதந்தோறும் சில பேருக்கு வந்து மாதவிடாய் சரியான நேரத்தில் வரதில்லை. அதுவும் பார்த்திங்கன்னா மாதவிடாய் வந்து முடிவுக்கு வரக்கூடிய இந்த மொனோபிஸ் காலகட்டத்தில் பெண்களுக்கு வந்து உடம்பே வந்து ஒரு வறட்சியை காணும், இந்த வறட்சி வந்துடும் அவங்களுக்கு. பார்த்திங்கன்னா சில பேருக்கு கண்களை சுற்றி அந்த கருவளையமும் அந்த சுருக்கமும் இதெல்லாம் அவங்களுக்கு உண்டாகும். அந்த நேரத்தில் அவங்களுக்கு உடல் பலம் குறையும். இது போன்ற காலகட்டத்தில் அவர்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கசகசாவை மற்றும் பாதாம் பருப்பு ரெண்டுமே எடுத்து அதை ஒன்றாக தண்ணியில் ஊற வச்சு அரைச்சி அதை பாலில் வந்து சூடான பாலில் கலந்து குடிக்கலாம். ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு பலனை கொடுக்கும். அடுத்ததாக கெட்ட கொலஸ்ட்ராலை குறைப்பதற்கு இந்த கசகசா பாருங்கள் பல்வேறு பயன்பாடுகள் இருக்குது. பயன்பாடுகள் ஒன்று தான், கொலஸ்ட்ரால் தேவையற்ற கொலஸ்ட்ராலை வந்து குறைப்பதற்கு இந்த கசகசா அது ஒரு மாதிரி பயன்படும். கெட்ட கொலஸ்ட்ரால் அதை குறைத்து நல்ல கொலஸ்ட்ரால் அதிகரிக்கக்கூடிய தன்மை. ஏன்னா இந்த கசகசால ஒயிலிக் ஆசிட், லினோனிக் ஆசிட் போன்ற அந்த அமினோ அமிலங்கள் இருக்குது. இந்த அமினோ அமிலங்கள் தேவையில்லாமல் வந்து இந்த ஹார்ட் அட்டாக் வந்து பார்த்திங்கன்னா அந்த வரக்கூடிய வாய்ப்பை குறைச்சிருது. பக்கவாதம், பேரலைஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பக்கவாதத்துலேருந்து அது பாதுகாக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கிறது இந்த கசகசா. அப்போ சாதாரணமாக வாய்ப்புண்கள் இருக்குது பார்த்திங்களா, வாய்ப்புண்கள் இருக்கும்போது நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா மிளகு தக்காளி சூப்பு மாதிரி வச்சு குடிப்போம். அப்படி சூப்பாக வைக்கும்போது அந்த சூப்போடு சேர்த்து தேங்காயுடன் சேர்த்து கசகசாவையும் சேர்த்து அரைத்து அந்த மிளகு தக்காளியுடன் சேர்த்து கொதிக்க வச்சு அந்த சூப்பாக சாப்பிட்டாலும் சரி அந்த கீரையாக சாப்பிட்டாலும் சரி அப்படி சாப்பிடும் பொழுது வாய்ப்புண்கள் அனைத்துமே குணமடையக்கூடிய ஒரு அற்புதத்தை நம்ம பார்க்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா பொதுவாகவே கசகசா விதைகள் உடலுக்கு குளிர்ச்சியை அளித்துவிடும். குளிர்ச்சியை அளித்து வாய்ப்புண்களுக்கு எதிராக சிறப்பாக செயல்பட்டு அந்த வாய்ப்புண்களை விரைவாக ஆற்றக்கூடிய தன்மை வாய்ந்தது. உலர்ந்த தேங்காய், பொடித்த சர்க்கரை இவற்றுடன் கசகசா விதைகள், கசகசா தேங்காய் சர்க்கரை இதெல்லாம் எடுத்து நல்லா கலந்துக்கலாம். அதாவது தேங்காயை வந்து துருவி போட்டு அதை வந்து ட்ரை பண்ணி அதோடு வந்து கசகசாவையும் சேர்த்து அதோடு சேர்த்து இனிப்பையும் சேர்த்து சர்க்கரையும் சேர்த்து நன்றாக கலந்து விட்டு அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்லாம். அப்படி சாப்பிடும் பொழுது ஒரு மிட்டாய் மாதிரி கூட சின்ன சின்ன கலவையாக வச்சுட்டு சின்ன கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடும் பொழுது இதுவும் வாய்ப்புண்ணுக்கு நல்ல ஒரு மருந்தாக அமையும். இது போன்ற கலவையை வந்து மென்று சுவைத்து சாப்பிடுவதன் மூலமாக வாய்ப்புண்கள் வந்து விரைவில் குணமடையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா ஆற்றலை அதிகரிக்கக்கூடிய தன்மை இந்த கசகசாவுக்கு இருக்குது. இந்த உடலுக்கு ஆற்றலிக்கக்கூடிய சிறு ஊட்டச்சத்துக்கள், ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன விட்டமின்ஸ் மினரல்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அந்த மாதிரி விஷயங்களுக்கு இந்த கசகசா ரொம்ப பயன்படுகிறது. உடலுக்கு ஆற்றல் அளிக்கக்கூடிய சிறு ஊட்டச்சத்துக்களால் ஆன அந்த சிக்கலான கார்போஹைட்ரேட்டுகள், ரொம்ப குறைவான அந்த கார்போஹைட்ரேட்டுகள் இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த கார்போஹைட்ரேட்டுகள் அந்த கசகசாவில் அதிகமாக இருக்கிறது. இந்த கசகசா பார்த்திங்கன்னா கால்சியம் அந்த அப்படின்ற சத்தை உறிஞ்சி எடுத்துரும். உறிஞ்சி எடுத்து உடலுக்கு வந்து சோர்வு ஏற்படாமல் பார்த்து உறிஞ்சினா அது எடுத்துக்கிறது இல்லை, எடுத்து மற்ற உணவுப் பொருட்கள்லேருந்து இதை உறிஞ்சி உடலுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயத்தை இந்த கசகசா செய்யும் உணவில் அடிக்கடி சேர்த்து கொண்டு வரும் பொழுது. இதுபோல் இன்னும் பல்வேறு விஷயங்களுக்கு நம்ம இந்த கசகசாவை பயன்படுத்துவோம். ஏன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த கசகசாவை சரியான முறையில் உணவில் பயன்படுத்தக்கூடிய அந்த வாய்ப்பு குறைஞ்சிக்கிட்டே வருது. அதெல்லாம் மாற்றி மீண்டும் இந்த கசகசாவை தினசரி உணவில் ஏதேனும் ஒரு வடிவில் எடுத்துக்கொண்டு வரும் பொழுது அற்புதமான ஒரு மாற்றங்கள் இந்த உடலுக்கு கிடைக்கும். இது மட்டுமல்ல, இன்னும் பல்வேறு விஷயங்களை நம்ம சேனலில் பார்க்குறோம். மறைக்கப்பட்ட பல்வேறு மூலிகை ரகசியங்களை பற்றி நம்ம சொல்ல போகிறோம். எனவே நம்ம சேனல் அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன், வாழ்க உயர்வுடன்.